அச்சரத்தை கொண்டு நாம் தொடங்குவோம். அண்ணல் தாஹி அரசூலே அல்லா அவர்தால் போது நாடு ஒன்றாய் புகழவோ. ரஹ்மான் ரஹீம் என்ற அச்சரத்தை கொண்டு நாம் தொடங்குவோம். அல்லர்புணங்கும் கூடும் குணசீலரே, அண்ணல் நபிநாதரே இறையவன் திருதூதரே, இறையவன் திருதூதரே, உங்கள் மலர்பாதம் தனி போன்றி புகழ் பாடுவோ. மெல்லாத ரஹ்மான் ரஹீம் என்ற அச்சரத்தை கொண்டு நாம் தொடங்குவோ. அன்னதாரன் யாரு தூளே அல்லா அவர்தால் போன்று நாலு ஒன்றாய் புகழவோ. பெருவை நகர் காவர்கள் நடுங்கிட, சிறாயில் கோட்டையிலும் இடிந்திட, இஸ்ராயல் கோட்டையிலும் இடிந்திட, நபி பிரகாசமா மிக்க சாதில் வலி, தெய்வ நபியா ரசூல் தந்த புகழ் பாடுவோ. அவர்தால் போன்று நாடு ஒன்றாய் புகழவோல்லா ரஹ்மான் ரஹீம். வானிலோடும் மதியனை அழைத்தவர் இறை தூதலா அதனையை பிளந்தவர், வானிலோடும் மதியனை அழைத்தவர் இறை தூதலா அதனையை பிளந்தவர், கவிமலை போலியும் நெய்னார் மோகம்ம தெய்வ தவியால நபியில் புகழ் பாடுவோம். ரஹீம் என்ற அச்சரத்தை கொண்டு நாம் தொடங்குவோம். அண்ணன்
அண்ணல் நபிநாதரே, இறையவன் திரு தூதரே, உங்கள் மலர் பாதம் தன்னை போற்றி புகழ் பாடுவோ. அண்ணல் தாஹா நபி யார சூலே அல்லா, அவர் தாழ் போற்று நாடு ஒன்றாய் புகழவோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாதனின் குடியரஸ் நிறைந்திடே, எங்கள் பாங்கு சபா சங்கத்தோர்கள் கூடிடே. சங்கத்தோர்கள் கூடிடே, எங்கும் கவி பேசிய கஸ்தூரி வாசனை, கஸ்தூரி வாசனை தெய்வ நபியார சூழ் தந்த புகழ் பாடுவோம். அண்ணல் தாஹா நபி யார சூலே அல்லா, அவர் தாழ் போன்று நாளும் ஒன்றாய் புகழவோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி உங்களை நான் குடி வைத்தேன், அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே மகா. அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே. அப்துல் ரசீத் வலியே எம்மை மகா. அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே. நாடி ஓடி வந்தே துய வாழ்வு தாருங்களே, உம்மை நாடி உம்மை நாடி ஓடி வந்தே துய வாழ்வு தாருங்களே. எங்கள் தாதா நீங்கள் அல்லவா, உங்கள் பிள்ளை நான் அல்லவா, உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி உங்களை நான் குடி வைத்தே. அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே மகான். அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே. காலமல்லா வாழ்வினிலே உங்கள் காலடியிலே நாடி நின்றே, காலமல்லா வாழ்வினிலே காலடியிலே நாடி நின்றே. துன்பம் என்னும் புயலினிலே துரும்பாக வாடியிருந்தே, வாடியிருந்தே. உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி உங்களை நான் குடி வைத்தே. அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே மகா. அப்துல் ரசீத் வலியே எம்மை காத்தருள் வீர் நாயகரே. தஞ்சம் என்று ஓடி வந்தே கொஞ்சம் என்னை பாருங்களே, தஞ்சம் என்று ஓடி வந்தே, தஞ்சம் என்று ஓடி வந்தே கொஞ்சம் என்ன
அன்னை தந்தை நீங்கள் அல்லவா, உங்கள் பிள்ளை நான் அல்லவா, உங்கள் பிள்ளை நான் அல்லவா, உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி உங்களை நான் குடி வைத்தே, அப்துல் ரசீது வலியே இம்மை காத்தருள் வீர் நாயகரே மகான், அப்துல் ரசீது வலியே இம்மை காத்தருள் வீர் நாயகரே. இந்த பாத்ரூமை திருப்பி வைத்தான் படிச்சா உங்களுக்கு தெரியும், புரிய மாட்டேங்குது. கொஞ்சமா கொஞ்சமா லைட்டா ஹலோ 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 மன்னரே, எங்கள் மன்னரே, மக்கா நகராலும் மகமூதரே, ஓ மன்னரே, ஓ மன்னரே, எங்கள் மன்னரே, மக்கா நகராலும் மகமூதரே, மன்னரே, நாயகன் நபி
கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே. கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே. இங்கேலிர சூழே உங்கள் அன்பை தேடி நாடுதே. கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே.
நாட்டமதையாரும் நன்மையாக சேரும், நாட்டமதையாரும் நன்மையாக சேரும், கண்கள் இரண்டு பாதம் தான தேடுவே. நீங்கள் யார சூழே உங்க அன்பை தேடி நாடுவே, கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் தான தேடுவே, பாதம் தான தேடுவே, பாதம் தான தேடுவே. النبي والسلام على الرسول الشفيع التحي والحبيب العربي انت تطلع بيننا بالقواعد والقدور والمعشر ومنه يا سيدي خير النبي انت ام محمد ما راينا فيهما مثل حسنك قد يا سيدي خير النبي انت منجينا غدا من صفاتك الصفا من لنا مثلك يا سيدي خير النبي ارتكبت على الخطا غير عشر بعدا لك اشكو فيه يا سيدي خير النبي عندنا نرجو الا تنزح بك للعطش يوم نشرك طابي يا سيدي خير النبي الشفاعة أمرنا في القيامة مشرقا ولنا الله يا سيدي خير النبي الصلاة على النبي كل وقت دائما لا نجم في السماء سيدي خير النبي الصلاة على النبي والسلام على الرسول الشفيع المتقي والحبيب العربي. هذاك ابو العربي رضي الله تعالى عنه اراد الله تعالى اظهار النور المخزون وابراز الجوهر المكنون من عبد الله رضي الله الى بطني رجب امين رضي الله تعالى طهر خطاب في العرب وذلك ليله الجمعه من شهر رجب امر رضوان عليه الصلاه والسلام فتح باب الجنان تزينت الحور والولدان ودقت بشعر الافراح زهرة كواكب الصباح ينادى مراد السماء والأرض ألا إن النور المكنون منه هو السيد البشر في بطن عامنا رضي الله تعالى عنه تقرب ولما انتقل نور نبينا محمد صلى الله عليه وسلم من عبد الله إلى بطن عامنا رضي الله تعالى عنها اهتز العرش صربا واستبشارا وزاد الكرسي هيبة ووقارا وانتهت السماوات والنار وضجت الملائكة تهليلا واستغفارا أصبحت أمينة رضي الله تعالى عنها تلك الليلة والأنوار طلعوا بجبهتها المؤتمنة أمنت به من المخاوف الكامنة وظهرت لانتقال نوره للآيات وتباشرت به جميع المخلوقات ولما حملت به صلى الله عليه وسلم في رجب الهنا بشرت في شعبان بنيل المنى وقيل لها في رمضان لقد حملت بالمطهر من الدنس الخنا وسمعت الملائكة في شوال مبشرونها بالظفر بغاية المنى ورأت الخليل إبراهيم عليه الصلاة والسلام في ذي القعدة وهو يقول لها أبشري بصاحب الأنوار والوقار والثناء وأعطاها في ذي الحجة موسى الكريم عليه السلام وعلمها برتبة سيدنا محمد صلى الله عليه وسلم جاهل أسنان عباها في محرم جبريل عليه السلام لأن وقت ولادتها قد دنا اصطفت الملائكة منزلها في الصفر وعلمت أن موعد السرور قد قرب ودنا فلما هل ربيع الأول أضاءت الأرض والسماء وأشرقت البيت والصفا ثم لما جاء وقت الولادة وخرج منشور السعادة وجد بآمنة رضي الله تعالى عنها أمر الولادة وحان بروز شمس السعادة تلألى الحق نورا مضى وشرت له في الكون على مرضات وإذا بطائر مبيض وقد سقط من الهواء ومر بجناحه على بطن آمنة رضي الله تعالى عنها مسرعا وضربها المخاض ليلة الاثنين الثاني عشر من شهر ربيع الأول وولدت صبيحتها نبي الثقلين
وصلى الله عليه وسلم على آله وصحبه أجمعين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم يا رب صل على النبي محمد منجي الخلائق من جهنم في غديم أولى الحبيب سيد المتعبد والنور من جناته وتوقد جبريل نادى في منسات الحسن هذا مليح الكون أحمد هذا كهيل طرفها للمصطفى هذا جزير المسيح هذا سيد هذا جميل ناتي هذا المرتضى هذا مليح وجه هذا الأوهد هذا الذي خلقت عليه ملابسه ونفائسه فنظيره لا يوجد قالت ملائكة السماء بعصره ولد الحبيب ومثله لا يولد بشرى لأمته برؤية وجهه هذا هو الجاه العظيم الأبيض ورده مختونا ومكوه الكما فجاء في الخبر الصحيح المسند صلى عليك الله يا عالم الهدى மதுகூனும் الين من الحرير يفوح الطيب من جنابه فجعلت انظر اليه الى منادي ينادي الخوف عن عيون النار قالت لم فما كان غيبته وحضوره الا كلمح البصر ولما كنتم تحيرتهم من ذلك اذا بي ثلاثه نفر قد دخلوا علي كان وجوههم مقمار وفي يد احدهم ابريق من الفضه مع الآخر قشط من الزبرجد الأخضر أبيض الثالث حريرة بيضاء مطوية فانشرها بذاه خاتم يحير عيون الناظرين من شدة نوره حمل ابني ونعمله لصاحب القشط ونظر إليه فغسله ومن ذلك الماء الذي في البريق سبع مرات ثم قال صاحبه اختم بين كتفيه بخاتم النبوة وهو خاتم النبيين وسيد أهل السماوات والأرض أجمعين فقيل لما ولد صلى الله عليه وسلم خمدت تلك الليلة نار فارس بعد الظهر ولم تكن خمدت قبل ذلك بألف عام ورثت جيوان كسرى وسقطت منها 14 شربة غابت وحيرا صارت واصبحت اصنام الدنيا كلها منكوسا رميت الشياطين من السماء بالشهود الثواقب قبل جسمه الحق بطل ما كان يعمله الكل كان مرميا عن يحب الارض ان نفر من قريش كانوا عند صنم من صنابهم قد اتخذوا ذلك اليوم عيدا ما جاء بهم ينحرون فيه الجسور ويأكل ويشرب ولقد اعكفوا عليه يخوض ولا لعبون فدخلوا عليه وجدوه مكبوبا على به فانكروا عند ذلك عليه وردوه الى حاله فانقلب انقلاب صاف بعد ذلك ثلاثا وهو لا يستقيم لما رأوا ذلك بدوا حزنا وتألما اصبح العيد الذي كان به موتنا فقال عثمان بن حضير بما له قد اكثر تنقصا إن هذا لأمر حدث وانشد وقلبه صلاة الله صلى الله على محمد صلى الله عليه وسلم.
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم صلاة وتسليم وزكاة تحيتي على المصطفى المختار خير البرية. أيا صنم العيد الذي سوف حوله صناديد من وفد بعيد ومن قرب ونكست مقلوبا فماذاك قل لنا فمن حزننا قد سرت العير بالصعب فإن كنت من ذنب أتينا فإننا نبوء بإقرار ونلوي عن ذنب فإن كنت مغلوبا ونكست صغيرا فما أنت باللوفان السيد ربي ترى الظالم وليد أضاءت بنوره جميع في جاد الأرض خوفا من الربي ونار جميع الكرسي قد خملت له فقد بات شاه الفرسي في عظم الكرب فيا لحسين ارجعوا ان لالالكم وحبوا الى الاسلام ومنزل رهبي قال ابن الصحابه لما كان المصطاب ذبحا وجدته تم التلبي قام بامره كما يجب دعا قريشا وطعمهم اكرمهم ولما كانوا قالوا يا عبد المطلب ما سميت ابنك قال سميته محمدا صلى الله عليه وسلم فقالوا قد رغبت عن اسماء ابائك قد قال اردت ان يحمده من على الغبر محمدا سموا نبي يهودا وهو حق الناس بالحمد صلى عليه الله ما أشرقت شمس الضحى في ذلك سعد فلما كان وقت ظهور أسراره وإشراق الخير بأنواره فبينما آمنا رضي الله تعالى في بيتها بحيدة مستأنسة بركتها بركاته وهي طريدة لم تشعر إلا وقد أشرق ببيتها النور وعمها الفرح والسرور وأقبلت الملائكة والروح فحتى حجرتها أنواع الطيور وهي تسمع بزماحهم لازدحامهم واحتفالهم بقدوم الحبيب همسا وكيف لا سيد العالمين في بيتها أمسى صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى سروج وجهك الله حجتنا يوم يتيناك بالحجج ومريلا أنت زائره فقدته الله بالفرج فزمن قد كنت بغيته فسمى بأربع درج بدل في حب مهجته سامع بروح المهج يا كريم
فكفت البحر باللجج عند موجنا من الحرك من لهيب النار واللجج ذنبنا ما هي لا يمنعنا من ظرف الدمع واللجج حبكم في قلبنا مهوى برعين ذنب والحرج سبق والله لم يجي لكمال الحسن والبهج إننا نرجو لشافعنا لصلاح الدين والنهج وهو نجانا من البلوى ربي وارزقنا زيارته قبل قبض روحي والحرج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج ربي وارزقنا زيارته قبل قبض روحي والحرج يا ربي على الهادي لسبيل الحق والفرج ربي وارزقنا زيارته قبل قبض روحي والحرج صلي يا ربي على الهادي لسبيل الحق والفرج قال علي بن زيد رحمه الله تعالى قال لا جانبي أجل من ذنبي من كنت في شهر ربيع الأول وقرا وحمل مولد النبي صلى الله عليه وسلم قال ذلك ذنبي لما تفعلها في هذا الشهر دون غيره فقلت فرحا لمولد رسول الله صلى الله عليه وسلم أنه ولد في هذا الشهر فجعل يتجزا فيه فعز علي ذلك وجدت لي من ذلك أمرا عظيما فلما نحن الليلة رأيت رسول الله صلى الله عليه وسلم بالمرأة وقال لي بابك فأخبرته بخبري مع ذنبه فقال لا تعلم إنه يأتي إليك غدا وهو مؤمن قال فقلت وقد تزايد مجدي وما أنتظر إمداد أبي فصحب المدامع قد جلت على خدي بذلك الباب يترك وذنبي يقول افتح فقد زار صدر قلبي إن كان الحبيب قد كان عندك فالبارحة قد كان عندي فقال ففتح له الأبواب فدخله يقول لا إله إلا الله محمد رسول الله فقلت له ما شأنك قال رأيت ليلة رجلا حسن الوجه طيب الرائحة عظيم الهيبة أزج الحاجبين سهل الخدين إذا تكلم عليه العبهاء إذا صمت عليه الوقار حلو المنطق إذا طلعت تقول هذا البدر المنير إذا مشى يفوح منك المسك العنبر مع حسن وجهه ومع طيب رائحته ولتنقبل بيديه قالت أتقبلها يدي وأنت على غير ديني فقلت من أنت الذي من الله علي بك قال أنا الذي أرسلت رحمة للعالمين أنا سيد الأولين والآخرين أنا محمد خاتم النبيين ورسول رب العالمين وقلت لا إله إلا الله محمد رسول الله فتح يديه فحانك لي ثم قال هذه الجنة وذاك الخسر ذاك فقلت ما حلمت ذلك قال أن تموت غدا قال صاحب الحكاية فبينما هو يحدثني إذا بالباب يطرق قائل يقول إن كنت أنت حظيت من باللقاء زال الجفا عنا وقد زال الشقاء قلت له من هؤلاء قال زوجتي ابنتي قال قد غرقا وهما تقولان لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم فقالهما كيف إثنيما نكما قالت رأيناه كما رأيت رعي العين
وإن كان وعدك بقصر فقد وعدنا بقصره. قال وما الرجل في الوقت وفي الغد ماتت ابنته في اليوم الثالث ماتت زوجته. رحمهم الله تعالى رحمنا نحن الحمد لله الذي جعلنا من أمة سيدنا محمد كلما ذكره الذاكر وغفر عن ذكره الغافل. صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا ربي صل على النبي محمد منجل خلائق من جهنم في غديم. أحيا ربيع القلب شهر المولد قل لنا بذكر مولد أحمد. جاءت للمولد الشريف بشائر وخوارق العادات ليلة مولدي. يا رب صل على النبي محمد منزل خلائق من جهنم في غره. آياته والمعجزات كثيرة سيت بصفتها وقوله السديد. يا رب صل على النبي محمد منزل خلائق من جهنم في غره. البدر شق بأمره والشمس ضربت له ردت بغير تردد. والوحشر الاشجار قد سجد له وعليه قد سلم بعد تردد. يا ربي صل على النبي محمد منزل خلائق من جهنم في غدي. امن اليسير ثقابات عم جيشه أتكت فويسيره لم ينهي. وله الوسيلة والفضيلة والعلا فمقامه المحمود يوم الموعد. يا ربي صل على النبي محمد منزل خلائق من جهنم في غدي. أوصافه ما ينتهي تعدادها والمدح يقصر عن بلوغ المقصد. يا سيد سادات جعلت قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي. يا ربي صل على النبي محمد من خلائق من جهنم في غدي. بيسرك وند نبينا يهم வரவில்லை என்றால் இல்லை இந்த நானிலம். தீன் செழிக்க வந்த நபிநாயகம் வரவில்லை இல்லால் வரவில்லை என்றால் இல்லை இந்த நானிலம். உண்மை இதை உணர வேண்டும் நித்தியம் உண்மை இதை உணர வேண்டும் நித்தியம். உணர்ந்து வாழும் நதி வழியே உத்தமம் அதை உணர்ந்து வாழும் நபி வழியே உத்தமம். தீன் செழிக்க வந்த நபி நாயகம் வரவில்லை என்றால் இல்லை இந்த நானிடம். போதனை ஞானத்தில் குருவாகினோம் பெண்ணுக்கோ மானுக்கும் சரிசமத்துவம். போதனை ஞானத்தில் குருவாகினோம் பெண்ணுக்கும் மானுக்கும் சரிசமத்துவம். மாதவ கலிமாவின் மொழியாகிடும் மாதவ கலிமாவின் மொழியாகிடும். மகிமையில் மஹமூது நபி அல்லவா அவர் மகிமையில் மஹமூது நபி அல்லவா. தின் சொலிக்க வந்த நபி நாயகம் வரவில்லை என்றால் இல்லை இந்த நானிடம். கருணை நிறைந்திடும் இறைவன் தியானி ஹாசியம் குல கொழும் தான கண்மணி. கருணை நிறைந்திடும் இறைவன் தியானி ஹாசியம் குல கொழும் தான கண்மணி. மறுமையை இம்மையில் சொன்ன ஞானி மறுமையை இம்மையில் சொன்ன ஞானி. மகுஷரில் மன்றாடும் நபி அல்லவா
அவர் மகர்ஷரில் வந்தாலும் நபி அல்லவா, சரிக்க வந்த நபி நாயகம் வரவில்லை என்றால் இல்லை இந்த தானிலும் கனிமொழி ஹதீஸ் தேன் கண் கண்டு காலமெல்லாம் செய்தார் தீனுக்கு தொண்டு கனிமொழி ஹதீஸ் தேன் கண் கண்டு காலமெல்லாம் செய்தார் தீனுக்கு தொண்டு குணமணம் ஒன்றினால் ஈமான் உண்டு குணமணம் ஒன்றினால் ஈமான் கொண்டு கடை தேர வழி சொன்ன நபி அல்லவா, அவர் கடை தேர வழி சொன்ன நபி அல்லவா, ஜீச்சொலிக்க வந்த நபி நாயகம் வரவில்லை என்றால் இல்லை இந்த நாளிலம் தீன்சரிக்க வந்த நபி நாளிலம் வரவில்லை என்றால் இல்லை இந்த நாளிலம் உண்மை இதை உணர வேண்டும் நித்தியம் உண்மை இதை உணர வேண்டும் நித்தியம் உணர்ந்து வாழும் நபி வழியே உத்தமம் அதை உணர்ந்து வாழும் நபி வழியே உத்தமம் எங்கள் மனங்க சூரிவாசம் உங்கு நபிய சதா எங்கள் சலாம் எங்கள் சங்கம் வழங்கும் சலாம் பாய் சங்கம் வழங்கும் எங்கள் மகமதே சலாம் கஸ்தூரி வாசம் உங்கள் நபி சலாம் எங்கள் சங்கம் வழங்கும் சலாம் ரிபாய் சங்கம் வழங்கும் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் ஹபீபல்லாஹ்
மௌலாய சொல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா ஹைரில் கல்கி குல்லிஹிமே தாரத் குலுபுல் ஐதா இம்பசிஹிம் ஃபரகா ஃபமா துஃபர்ரிகு பைன் நல்பஹமி வல்புஹமி மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா ஹைரில் கல்கி குல்லிஹிமி வமன் யகும் பிரசூலில்லாஹி நுஸ்ரத்துஹு இன் தல்காஹு வலந்தரமிவலிவலாமிது من غير منقسم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أحل أمته في حرز ملته كالذي حل مع அஷ்பாலி ஃபி அஜமி மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா ஹைரில் கல்கி குல்லிஹிம் கம் ஜத்தலத் கலிமாதுல்லாஹி மின் ஜதலி ஃபீஹி வகம் ஹஸமத் புர்ஹானு மின் ஹாசிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா ஹைரில் கல்கி குல்லிஹிம் கஃபாக பில் இல்மி பில் உம்மி முஜிஸதன் ஃபில் ஜாஹிலியத்தி வ தபிபி பில்யுத்துமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் دائماً أبدا على حبيبك خير للخلق كلهم خدمته بمدي حين استقيل به ذنوب عمر مضى في الشعر والخدم مولاي صلي وسلم دائماً أبدا على حبيبك خير للخلق كلهم يلقى الأذاني ما تهشع واقبه كأنني بهما هدي من النعم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم أطعت غي صيبا في الحالتين وما حصلت إلا على الآثام والندم مولاي صلي وسلم دائما أبدا
على حبيبك خير الخلق كلهم فيا خسارة نفس بتجارتها لم تشتري الدين بالدنيا ولم تصمي مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ومن يبيع عاجلا منه بعاجله يبي الله الغبن بينهم وفي سلام مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم إلا تذنبا فما أهدي بمنتقض من النبي ولا حبلي بمنسلم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم فإن لي ذمة منه بتسميتي محمدا وهو فالخلق بظلام مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ألم يكن في معه بآخذا بيدي فضلا وإلا فقل يا زلة القدم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أساس من يحرمك راجي مكارمه أو يرجع الجار منه غير محترم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ومنذ ألزمت أكارم ضائحه وجدته لخلاصي خير ملتزم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ولن يفوت الغنى منه يدا تريبا إن الحياة ينبت أزهار في الأكام مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ولم أرد زهرتك دنيا لا تقتطف يدا زهير بما أثنى على هرمي مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لمن أعوذ به سواك عند حلول الحادث الأمام مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ولن يضيف رسول الله جاه كبير إذا الكريم تجير باسم منتقم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم
மௌலாய சொல்லி வாசலே மன்னபத அல ஹபீபிகாஹை ஹல்கே குல்லே மே மௌலாய சொல்லி வாசல்லே மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி மௌலாய சொல்லி வாசல்லே மௌலாய சொல்லி வாசல் லந்தாயே மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி வல்துப் பிஅப்தீகா தாரைனி இன்னலஹு சுரம் மதாதுஹை அம்வாலு யுனாதீ மௌலாய ஸல்லி வஸல்லம் தாஏ மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி வாதல்லே சர்வே சலா தம்மை கதாரே மத அல நபீ பிமன் மௌலாய சொல்லி வாசல் எந்தாயே மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி மாரந்தாதுல் பனீ ஹுசப வஅக்ரமல் நிசாத் மௌலாய சொல்லி வாசல் எந்தாயே மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி வல்லாரே வசபேதம் மத்தபிஹின லஹு அஹ்லி தக்வா வன்னகா வல்ஹில்மி வல்கரமி மௌலாய சொல்லி வாசல் எந்தாயே மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி மௌலாயி வாசல் மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் ஹல்கி குல்லிஹி சஜை சுஐன சுபை ரிப்பல் ஹதிம் வாபி ரௌரைலதில் வபினி அவ் பினாஷிரில் கரமி மௌலாய சொல்லி வசல்லம் தாயி மன்னபத அல ஹபீபிகா ஹைரில் மௌலாய சொல்லி வாசல் ரப்பி பில்முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஃபிர் லனா மா மதா யா வாஸிஅல் கரமி யா ரப்பி பில்முஸ்தஃபா
بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نظر الى السماء قلب الغريب كما نورت قلب امام من ناس غزاني يا رب ات لنا علما وفهما كما اتيت يا ربنا للشيخ الغزالي مولاي صل وسلم ينبغي من نبغى على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم ينبغي من نبغى على حبيبك خير الخلق كلهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅது, ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், وما رسلناك إلا رحمة للعالمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கிருபையினால் உலகமெங்கிலும் நமது உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவினை உலகமெங்கிலும் எல்லா இடங்களிலேயும் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த பாசத்தை போன்று வேற யாரும் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் கொள்ள முடியாது. இன்று நிறைய பேர்கள் நாங்கள் சஹாபிகளுடைய வாழ்க்கை வாழுகிறோம் என்று வார்த்தையில் சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அந்த அற்புதமான பாசம், நிகரில்லாத பாசம், எல்லையில்லாத பாசம், அதற்கு நிகராக அவர்களால் மட்டும்தான் அந்த காரியம் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் சைதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத்துக்கு போயிட்டாங்க. சித்தீக் நாயகம் தாவூத்துக்கு சித்தீக் நாயகம் வந்தார்கள். வந்தவர்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுக்க போனாங்க. படுக்க போன செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே படுக்கல்ல தூங்க இல்லை, உடனே பிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வீட்டில் சென்று வாசலிலேயே நிற்குகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வருவார்கள், அவர்களுடைய அந்த அன்பு திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்து கொண்டு நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுக்கு எழுந்தவர்கள். வெளியே யாரோ நடமாட்டம் தெரிகிறது என்பதை பார்க்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வீடு ஒன்றும் பெரிய பங்களா இல்லை, கொஞ்சோண்டு கட்டமண்ண சுவரு, மேலே பெய்த ஓலைகளால் வைக்கப்பட்ட வீடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நின்று தெழுதால் அவர்களுடைய தோறு புஜம் வெளியே தெரியும். அந்த மாதிரி தான் கேப்பான முறையில் தான் வீடு இருந்தது. வாசல்ல பெரிய கதவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு திரை சீலை தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த துணியை அகற்றினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். ஆனால் சித்தீக் நாயகம் அதை செய்யவில்லை, அப்படியே தெருவிலேயே நிற்குகிறார்கள். அரபகத்தினுடைய பணி நமக்கு தெரியும் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று. அந்த பணி காலத்தில் கொட்டும் பணியில், விரைத்து போகின்ற பணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சித்தீக் நாயகம் வாசல்ல நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசல்ல யாரோ தெரியுது என்பதாக வெளியே எட்டி பார்த்தா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாதா அபூபக்கர், என்ன இது, ஏன் எதுக்காண்டி இங்க நிக்கிறிய, கூப்பிட்டா என்ன அப்படின்ற உடனேயே சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போனேன் இல்லையா, வீட்டுக்கு போனேன், வீட்டில் போய் சாப்பிட்டேன், சாப்பிட்டு படுக்கலாம்னு போனேன், படுக்க போகும்போது உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு, உடனே இங்கே பரப்பு வந்துட்டேன். சரி, வந்தவங்க ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு சலாம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு கடுமையான பணியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்குகிறீர்கள். இல்லை இல்லை, உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது, ஏனென்றால் தூங்குகின்ற பொழுதும் உங்களுக்கு வகி வரும், அல்லாஹுவோடு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். நான் சலாம் சொல்லி அந்த வகையை தடுத்துட்டமுண்டா அல்லாஹ் என் மேல கோபப்படுவான். அல்லாஹுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற அளவு எனக்கு சக்தி கிடையாது. எனவே தான் நீங்க எப்ப வர்றீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய பொன்னான திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு தான் இங்கு நிற்குகிறேன் என்று சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொன்ன வரலாற்று செய்திகளை பார்க்குகிறோம். அருமையானவர்களே, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அகில உலகத்தில் உண்டான எல்லா கோடான கோடி முஃமின்கள், கோடான கோடி முஃமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலையும், ஒற்றை மனிதரான ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈமானை இன்ன ஒரு தட்டிலும் வைத்தால் அந்த ஒற்றை மனிதருடைய ஈமான் வைக்கப்பட்ட தட்டு மட்டும்தான் கணக்கும். கோடான கோடி பேர், எத்தனை வலிமார்கள், எத்தனை நபிமார்கள், எத்தனை சாலிஹீன்கள், எத்தனை முத்தகீன்கள், எத்தனை முத்தபர்ரீன்கள், எத்தனை முஹ்லிசீன்கள், உலகமெல்லாம் பார்க்குகின்ற பொழுது பில்லியன் மில்லியன் கணக்கான மனிதர்கள், அத்தனை பேருடைய உலகத்தினுடைய அனைத்து மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலேயும், சீதனா சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் வைத்தால், சித்தீக் நாயகம் அவர்களுடைய ஈமான் வைக்கப்பட்ட அந்த ஒரு மனிதருடைய ஈமானுக்கு நிகராக உலகம் முழுவதிலும் உண்டான ஈமான்தாரிகளுடைய ஈமான் சமமாக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியினை நாம் பார்க்குகிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அளவு கடந்த அன்புமிக்க பாசம், நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்து அன்றைய மக்கள் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு ஆஷிக்கிய மதீனா பக்கர் பாபா அவர்களுக்கு புனரதி போட்டப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அவர்களுடைய மகனார் சாவலண்ணா அவர்களுக்கு புனரதி போட்டப்படுகிறது. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். எல்லா சிறப்பானவங்க நடந்து வைக்கி உங்களுக்கு சார்பாக சித்தினவர் பள்ளிவாசல் சார்பாகவும் அவர் பிள்ளைகளுக்கு நன்றி மனதார மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடுபட்ட மக்களோட பேரில் வாழ்க்கை நன்றியாக கடமைப்பட்டுள்ளோம். என்என் நவஃபல் ரிஸ்வான், எம்ஹெச் அப்துல்லா மோஃபீஸ்,
எம்ஏ முகமது ரிஸ்வான், பிஏ அகீப் ஜாவித், எஸ்எம்ஹெச் முகமது ஃபைசல், எஸ்ஏ முகமது சாதிக் அலி, எஸ்ஏ ஜாஸ்லிம் கரீம், டிஎம்எஸ் சயீத் அன்வர் ஜாசிம், டிஎம்ஆர் முகமது ராஃபி இர்ஃபான், எம்ஏ இஸ்மத் அலி மற்றும் கமிட்டி உறுப்பினர்களாக பிஏ அப்சர் அலி, ஏ அப்துல் காதர், ஜேஹெச் முகமது ஆஜா நஜமுதீன், எம்ஏ ஜுபேர் அலி, கேஎம் முகமது அம்தான், பிஹெச் முகமது சையத் இப்ராஹிம், டிஎம் முகமது ஃபர்ஹான், எம்ஏ முகமது ஆரிஃப் பர்வேஸ், எஸ்எம் மோசின் காமில், டிஎம்ஆர் அப்துல் முகமது இன்ஜமாம், பிஏ சாபித் ரஹ்மான், எம்எஸ் முஸ்பிக் ரஃபீக், ஏ முகமது ரசீம், எஃப் ஃபௌசான், ஏஎஸ் முகமது ஜமீல் பர்கான், எம்என் ஹாமித் ஹிஸ்னி, சாமிக் எம்என், எஸ் சையத் முகமது, ஏபிஎம் சையத் முகமது ரசீதுதீன், பிஏ ரசீத் அகமது, ஏபிஎம் முகமது இர்ஷாத், எஸ்எஸ் முகமது முர்ஷித், எம்என் முகமது வலியுல்லா, எம்ஜெட் நூர் முகமது, டிஎம்எஃப் முகமது பவுதுல் கரீம், ஆர்ஜே சையத் முகமது ரசீதுதீன், டிஎம்எஃப் சையத் அகமது அர்ஷாத், என் சையத் முகமது ரசீதுதீன், எஸ் எம் முகமது ரிபாய், எஸ் எம் முகமது மஹதூம், டிஏ முகமது முசம்மி. அதான் அந்த பிள்ளைகள் பரக்கத் சேர்த்தோம். யா ஹபீபல்லாஹ், சலாமுன் அலைக்கும் யா நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், யா ஹூ யா அல்லாஹ். அந்த நூரும் رحمت للعالمين يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا عزيز الله يا حريص الله يا رؤوف الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ஹூ யா அல்லாஹ். அந்த ஷம்ஸு அந்த பத்ர அந்த நூருல் ஃபௌகா நூரி அந்த ஷம்ஸு மௌஹருல் தம்மி குல்லா யா நபியல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் ஸலாமுன் அலைக்கும் யா நபியல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் يا هو يا الله يا كليم الله
يا رحيم الله يا مجيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله